இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. தாய் வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் புது அனுபவம் உண்டு. வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவங்க பக்கபலமாக இருப்பாங்க. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைச்ச ஒருவர் உங்களை தேடி வருவார். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். சாதித்து காட்டும் நாளாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். அழகு இளமை கூடும். மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீங்க. புது நட்பு மலரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் நீடிக்கிறதுனால செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தினரோட கோபத்தை காட்ட வேண்டாம். ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் அனாவசிய பேச்சை தவிர்க்கிறது நல்லது. யாரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் போராட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாளாக இருக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. யோகா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் செல்லும். உறவினர் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. லேசான தலைவலி வயிற்றுவலி வந்து நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரியால் பிரச்சனைகள் வரக்கூடும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீர்கள். குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். சில வேலைகளை கொடுத்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்றுக்குவீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். சகோதரர்களால் பயன் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். நம்பிக்கைக்குரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வாகன பழுதை சரி செய்வீங்க. உறவினர்கள் மதிப்பாங்க. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும். தாயாரின் உடல்நலம் சீராகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பாங்க. விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க. பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித்தருவார். அமோகமான நாளாக இருக்கும். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. பக்கத்து வீட்டாரின் அன்பு தொல்லை விலகும். வீட்டை அழகுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை கூடும். நினைத்ததை நிறைவேறும் நாளாக இருக்கும். தேங்க்யூ.